சென்னையை அடுத்த புவியிருந்த பள்ளியில் அரசு ஊழியர்களுக்கான முதற்கட்ட தபால் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் மொத்தமுள்ள 60 வாக்குகளில் 54 வாக்குகள் பதிவாகியுள்ளன. பின்னர் சீல் வைக்கப்பட்டு காவல்துறை பாதுகாப்புடன் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அடுத்த கட்ட தபால் வாக்குப்பதிவு வரும் 16 நடத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேபோல ஆவடி, அம்பத்தூர், மதுரவாயல் உள்ளிட்ட பகுதிகளிலும் தபால் வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. தேர்தல் நாளன்று பிற ஊர்களுக்கு சென்று பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள், காவல்துறையினர் முன்கூட்டியே வாக்கு செலுத்துவது தபால் வாக்கு என கூறப்படுகிறது. நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி பெரியகுளம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சஜீவனா தலைமையில் நடைபெற்ற பேரணியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் தன்னார்வலர்கள் என 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து அனைவரும் வாக்களிப்போம் என்ற உறுதியேற்பு நிகழ்வும் நடைபெற்றது. தேனி தொகுதி வேட்பாளர் டிடிவி தினகரனுக்கு 2 வெள்ளை புறாக்களை பரிசாக அளித்து இளைஞர் ஒருவர் தனது அன்பை வெளிப்படுத்தினார். அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பரப்புரை வேன் மீது ஏறிய இளைஞர் ஒருவர் டிடிவி தினகரன் படத்துடன் கூடிய கூண்டில் அடைக்கப்பட்ட 2 வெள்ளை புறாக்களை அவருக்கு பரிசாக வழங்கினார். இதனை பெற்றுக்கொண்ட டிடிவி தினகரன் கூண்டிற்குள் இருந்த புறாக்களை சுதந்திரமாக பறக்கவிட்டார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் தபால் வாக்குகளை பெறும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. 100% வாக்களிப்பை உறுதி செய்யும் வகையில் 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், வாக்குச்சாவடி மையங்களில் வாக்களிக்க முடியாதவர்கள் வீடுகளிலேயே வாக்களிக்கும் வகையில் தபால் வாக்கு முறையை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி ஆத்தூரில் உள்ள 225 வாக்குச்சாவடி மையத்திற்குட்பட்ட பகுதியில் தபால் வாக்குகளை பெறுவதற்காக 18 வாகனங்களில் அலுவலர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஆட்டுச்சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. வாரந்தோறும் திங்கட்கிழமை கூடும் சந்தைக்கு தேனி, மதுரை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகள் குவிந்தனர். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு 12 முதல் 13 கிலோ கொண்ட ஆடுகள் 10,000 ரூபாய்க்கும், 25 கிலோ கொண்ட ஆடுகள் 20,000 ரூபாய்க்கும் விலை கூடுதலாக விற்பனையானது. அதன்படி இன்று மட்டும் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இஸ்லாமியர்கள் தொழுகைக்கு அழைப்பு விடுக்கும் பாங்கோசை கேட்டதால் பரப்புரை பாதையில் நிறுத்தப்பட்டது. கோரித்தோப்பு பள்ளிவாசல் அருகே வாக்கு சேகரிப்பின் போது பாங்கோசை கேட்டது. இதனால் அதிமுக வேட்பாளர் குமரகுருவுக்கு ஆதரவு திரட்ட சென்ற அக்கட்சியினர் அங்கு பரப்புரையை நிறுத்திவிட்டு வேறு இடத்துக்கு நகர்ந்தனர். மதுரை பைகர பகுதியில் ரேஷன் அரிசியை கடத்த முற்பட்ட 3 கைது செய்யப்பட்டனர். உணவு கடத்தல் தடுப்பு பிரிவினர் நடத்திய வாகன சோதனையின் போது வாகனம் ஒன்றில் 40 கிலோ எடை கொண்ட 41 வெள்ளை நிற பாலித்தீன் சாக்குகளில் மொத்தம் சுமார் 1,640 கிலோ ரேஷன் புழுங்கல் அரிசியை வெளி மாவட்டங்களுக்கு கடத்த முற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக வினோத், மணிகண்டன், அழகுமணி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே காமாட்சிபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சென்றாயப்பெருமாள் கோயில் பங்குனி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் 1,000 பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மலை மீது அமர்ந்திருக்கும் சென்றாயப்பெருமாள் காமாட்சிபுரம் கிராமத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். உரிமை மேள முழங்க ஆடிய வண்ணம் சென்றாயப்பெருமாள் பல்லக்கு கிராமம் முழுவதும் ஊர்வலமாக வந்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேலாயுதபுரம் பராசக்தி மாரியம்மன் கோவில் பூக்குழி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி மேளதாளம் முழங்க அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த பூக்குழியில் பக்தர்கள் ஒவ்வொருவராக பக்தி பரவசுடன் தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மதிய உணவு மற்றும் தண்ணீர் வழங்கவில்லை என்று கூறி வாக்குச்சாவடி மைய அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் பணியாற்றும் வாக்குச்சாவடி மைய அலுவலர்கள் 1817 பேருக்கு 2nd பயிற்சி வழங்கப்பட்டது. அப்போது 300 மேற்பட்டோருக்கு உணவு வழங்கப்படவில்லை என்று ஆசிரியர்கள் தேர்தல் அதிகாரிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதேபோல மேட்டூர் அருகே மாதையன்குட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் தபால் வாக்கு செலுத்த வந்த ஆசிரியர்களுக்கு மதிய உணவு வழங்க முறையான ஏற்பாடு செய்யப்படாததால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. த
சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உலக சுகாதார தினத்தையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்வில் 20 நிமிடம் 24 நொடிகள் யோகாசனம் செய்து 2 சிறுமிகள் உலக சாதனை முயற்சி செய்து அசத்தினர். சிறுமி தமிழாடினி மத்தியாசனமும் சிறுமி சிவன்யா பூர்ண பஞ்சாசனமும் செய்து அசத்திய நிலையில் அதனை நோபல் உலக சாதனை புத்தகத்தின் இயக்குநர் ஹேமலதா உலக சாதனையாக அங்கீகரித்து அதற்கான சான்றிதழ் மற்றும் பதக்கத்தை வழங்கினார். புதுக்கோட்டையில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி வெற்றிலை பாக்கு பழம் வைத்து வாக்களிக்க வருமாறு வருவாய்த்துறையினர் அழைப்பு விடுத்தனர். இலுப்பூரில் வட்டாட்சியர் சூரியபிரபு தலைமையிலான அதிகாரிகள் கோதண்டராமபுரம் பெருமாநாடு சேந்தமங்கலம் ஆகிய கிராமங்களில் நடைபெற்ற வாரச்சந்தைகளுக்கு சென்று 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தின் விழிப்புணர்வு காணொலிகளை ஒளிபரப்பியதோடு கலை நிகழ்ச்சிகளையும் நடத்தினர். மேலும் வாக்காளர்களுக்கு மாலை அணிவித்து பழம் வெற்றிலை பாக்கு வைத்து வாக்களிக்க வருமாறு அழைப்பு விடுத்தனர். சுப நிகழ்ச்சிகளுக்கு வெற்றிலை பாக்கு வைத்து அழைக்கும் வழக்கம் தமிழகத்தில் பன்னெடுங்காலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. அதே முறையை தற்போது தேர்தலுக்கும் அதிகாரிகள் பின்பற்றியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து 20-க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு தனியார் பேருந்து கோவைக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக சாலையோரத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்த 2 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 19 பேர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஓட்டுநரின் கவனக்குறைவால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. விபத்து காரணமாக மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் அருகே கல்குவாரியில் தேங்கிய தண்ணீரில் குளித்த நண்பர்கள் இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். தண்டுமணி பகுதியில் சில ஆண்டுகளுக்கு முன் மூடப்பட்ட கல்குவாரியில் தேங்கி நிற்கும் மழைநீரில் பொதுமக்கள் குளிப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் பனங்காலையைச் சேர்ந்த ஜெகன், அவரது நண்பர் பட்டணம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் ஆகியோர் கல்குவாரி நீரில் குளித்தபோது நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். தகவல் அறிந்த குழித்துறை தீயணைப்புத்துறையினர் வந்து பாரமடையில் தேங்கி நின்ற தண்ணீரில் இருந்து இருவரின் உடல்களை மீட்டனர். இது தொடர்பாக புதுக்கடை போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியில் கனரக வாகனங்களால் சாலை சேதமடைந்து காணப்படுவதாக கூறி பொதுமக்கள் லாரிகளை சிறைபிடித்து மறியலில் ஈடுபட்டனர். கடையம் பகுதியிலிருந்து தினந்தோறும் லாரிகள் மூலமாக கனிம வளங்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. அப்போது லாரிகள் விதிகளை மீறி அதிக பாரத்துடன் கனிம வளங்களை எடுத்துச் செல்வதால் சாலைகள் சேதமாகி கடும் பாதிப்பிற்கு ஆளாகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கு தீர்வு காண வலியுறுத்தி அந்த வழியாக சென்ற லாரிகளை சிறைப்படுத்தினர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. முன்னதாக போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது. ஆதியாக்குடி கிராமத்தில் நீண்ட காலங்களாக சேதமடைந்த சாலையை புதுப்பிக்காமல் இருப்பதை கண்டித்தும் கண்மாயை தூர்வார கூறி பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் வரும் 19ஆம் தேதி அன்று நடக்கும் மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அந்த சுவரொட்டியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஈழத்தளரி மரம் என்று அழைக்கப்படும் ப்ளூமீரியா மரங்களில் பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. கும்பகரை அருவியை சுற்றியுள்ள பாறை பகுதிகளில் 5-க்கும் மேற்பட்ட மரங்கள் கொத்து கொத்தான பூக்களை கொண்டு ரம்மியமான காட்சியை கண்களுக்கு விருந்தாக்குகின்றன. இந்நிலையில் வனத்துறையினர் கும்பகரை அருவிக்கு செல்லும் சாலையின் இருபுறங்களிலும் ஈழத்தளரி மரத்தை நடவு செய்து சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை காசிமேட்டில் உயர்நீதிமன்ற பெண் வழக்கறிஞர் வீட்டில் 13 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். அதே பகுதியில் மீன்பிடி தொழில் செய்பவர்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்து வருவதாக அவர் கூறியுள்ளார். அதே நேரத்தில் அவரது தாயார் அதிமுகவில் பொறுப்பாளராக இருந்து வருகிறார். இந்நிலையில் வீட்டிலிருந்த பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் அதனை பறிமுதல் செய்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர்.
இதேபோல புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் பகுதியில் 400,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். ஒக்கூர் கிராமத்தில் அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அப்போது அவ்வழியாக வந்த பிரபாகரன் என்பவர் உரிய ஆவணம் இல்லாமல் பணத்தை கொண்டு வந்துள்ளார். இதையடுத்து பணத்தை பறிமுதல் செய்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். எடப்பாடி பழனிசாமிக்கு பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்க்கும் துணிச்சல் இல்லை என்று ஆம் ஆத்மி கட்சியின் தமிழக ஒருங்கிணைப்பாளர் வசீகரன் விமர்சித்துள்ளார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் தொண்டர்கள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த கட்சியின் தமிழக ஒருங்கிணைப்பாளர் வசீகரன் எதிர்க்கட்சிகளை பழிவாங்க மத்திய விசாரணை அமைப்புகளை பாஜக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். கெஜ்ரிவாலை கண்டு பிரதமர் நரேந்திர மோடி பயந்திருப்பதாகவும் தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது என்றும் வசீகரன் விமர்சித்தார். We'll be right back.